உபத்திரவ குகையின் மகிமை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உபத்திரவ குகையின் மகிமை என்கிற இந்த தலைப்பில் சில பகுதிகளை நாம் பார்த்து வருகிறோம் இல்லையா. இந்த நாளிலும் கூட உபத்திரவ குகையும் ஊழியமும் அந்த சப்டைட்டில், அதன் மூலமாக சில வசனங்களின் வழியாக சில காரியங்களை நாம் தியானிப்போம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4 இப்படியாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஊழிய பாதை என்பது சாதாரண பாதை அல்ல. பாடுகள் நிறைந்த, கற்களும் முற்களும் நிறைந்த உபத்திரவ பாதை. அதன் வழியாக பயணம் செய்துதான் ஊழியம் செய்ய முடியும். பொழுதுபோக்கிற்காகவோ அந்தந்த நாளின் தேவைகள் சந்திக்கப்படவோ செய்வது ஊழியம் அல்ல. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும். அந்த வசனம் முழுக்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட நிலையில் ஊழியம் செய்ய முடியும் என்பதை அவர் தெளிவாக 2 கொரிந்தியர் 6:4 வெளிப்படுத்துகிறார். இப்படியாக அநேக காரியங்களை சொல்லி தேவ ஊழியர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். பாருங்கள், ஊழிய பாதையில் மிக பயங்கரமான உபத்திரவங்கள் உண்டு. ஊழியக்காரர்களுக்கு என்று ஒரு இலக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியத்தை நடத்துபவர் பரிசுத்த ஆவியானவர். வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே என்று வாசிக்கிறோம். அவரவர்களுக்குரிய கிருபையின்படி வரங்கள் அளிக்கப்படுகிறது. அந்தந்த வரங்களை பயன்படுத்தி ஊழிய பாதையில் ஊழியர்கள் கடந்து வருகிறார்கள். சிறிய ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் நிச்சயமாகவே உபத்திரவங்கள் உண்டு, அதாவது போராட்டங்கள் உண்டு. ஏனெனில் ஊழியம் என்பது 2 ஆவிகளுக்கிடையே நடக்கிற யுத்தம், அதாவது பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் இடையே நடக்கிற போராட்டம். ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அசுத்த ஆவிகளை விரட்டி முறியடிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 2 தீமோத்தேயு 4:5. சுவிசேஷகனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமானாலும் சில உபத்திரவங்களையும் அனுபவித்தாக வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கிறோம். ஊழிய பாதையில் போராட்டம் உண்டு என்று சொல்கிறார். ஏன் அது நல்ல போராட்டம் என்றால், தேவனுக்காக உபத்திரவங்களை சகிப்பதினால் அது நல்ல போராட்டம். தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உபத்திரவங்கள் கடந்து வரும். ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் மகிமை கடந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படி ரயில் தண்டவாளம் இணையாக இருக்கிறதோ அப்படியாகத்தான் உபத்திரவமும் மகிமையும். ஆனால் பாடுகள் தேவ மகிமையை தடுக்க முடியாது, தொட முடியாது. முடிவில் ஜனங்களை ஏற்றிச் செல்ல ரயில் வண்டி போல ஒரு ஊழியக்காரனும் சில பாடுகளின் பாதையில் தான் தேவ ராஜ்யத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியும். இயேசுவும் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். பல பாடுகளின் வழியாக நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க ஒரு வழி உண்டாக்கினார். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று எபிரேயர் 10:19-20 நாம் வாசிக்கிறோம். ஆம், இயேசுவின் இரத்தத்தினால் பெரிய தைரியத்தை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் தேவன் உங்களை அழைத்திருந்தால், நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தால், கடந்து வருகிற பாடுகளை நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும் என்று ஜெபிக்கிறோம். 2 விதமான எல்லைகள் ஒரே நேரத்தில் விசாலமாகிறது, புரிந்து கொள்ளுங்கள். ஊழியம் வளர வளர ஒரு பக்கம் பாடுகளும் பெருக ஆரம்பிக்கும். பாடுகள் கலைகள் தானாக பெருகும். அதற்கு யாரும் விதை போடுவது இல்லை. விதை போட்டு தானியம் வளரும், விதை போடாமல் கலைகள் வளரும். ஆனால் முடிவில் அறுவடை செய்யும் நேரத்தில் தானியங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், பதர்களோ சுட்டெரித்து அக்கினியில் போடப்படும். வேதத்தில் பவுல் சொல்கிறார், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கொலோசியர் 1:24. இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவம் மிகப்பெரியது. அதில் ஒரு சிறு பகுதியை குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஏன் அந்த மாம்ச பாடுகள் வருது? நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த மாம்சத்தில் பாடுகள் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய சுபாவத்தில் சில மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணுவார். மாம்சப்பாடு வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும் நினச்சி பாருங்கள். மற்ற பாடுகள் கூட தாங்கிக்கலாம், ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை. சாப்பிட முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது, வலி வேதனை தாங்க முடியலை, எதுவுமே
எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதில் அந்த நேரத்தில் போய் வாங்க நம்ம டூர் போகலாம், ஷாப்பிங் போகலாம் இப்படின்லாம் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போக முடியாது. ஏன்னா மாம்சமே பாடுபடுத்தப்பட்டிருக்குது. அதனால தான் வேத வசனத்தில் சில இடங்களில் வாசிக்கும் போது நம்ம தெளிவாக அந்த காரியங்களை வந்து நம்ம புரிந்து முடியும். ஏன்னா வேத வசனத்தின் வழியாக ஒன்று பேதுரு, நான் அடிக்கடி இந்த வசனத்தை குறித்து நான் ரொம்ப தியானிப்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாம்சத்தின் பாடுகள் வழியாக நான் கடந்து வந்தேன். இப்பொழுதும் அந்த பாடுகளின் வழியாக நான் கடந்து வந்துட்டு தான் இருக்கேன். அந்த பாடுகள் என்னை வந்து அவருடைய சுபாவத்துக்கு நேராக அப்படியே திருப்பிட்டே வருது. இப்போ ஒன்று பேதுரு 4:4 வாசிக்கும்போது 2 வாசிங்க, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சில நேரங்களில் வியாதியின் பிடியில் நாம் இருக்கும்போது அந்த வியாதியை தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் அதை தான் கற்றுக் கொடுத்தார். அப்போ அவர் நாம மகிமைக்காக எப்படி பயன்படுத்துவது? அந்த நேரத்தில் சில வியாதிகள் நம்மை தாக்கும் போது, சில பலவீனங்கள் நம்மளுடைய சரீரத்தில் கடந்து வரும்போது, மாம்சத்தின் பாடுகள் நாம் நமக்கு அனுமதிக்கப்படும் போது, அதெல்லாம் கர்த்தர் நாம மகிமைக்காக நாம் திருப்ப முயற்சிக்க வேண்டும். அதாவது நம்மளுடைய சுபாவங்கள் மாறணும், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணும். அந்த சுபாவங்கள் மாறும்போது தான் நம்ம வந்து மறுரூபமாகிற அந்த அனுபவத்தை பெற முடியும். புரியுதுங்களா? பாருங்க, கிறிஸ்துவினுடைய உபத்திரம் வந்து மிக பெரியது. அதில் ஒரு சிறு பகுதியை குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். உபத்திரம் உண்டு. அது ஊழிய பாதையில் உபத்திரம் அதிகமாக தான் இருக்கும். சிறு ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் பாடுகள் தாக்கும், பிரச்சனைகள் தாக்கும். தாவீது எப்படி தனக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நாம் நமக்குள் இருக்கிற இயேசுவுக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். வேதத்தின்படி பார்க்கும்போது இயேசுவுக்கு அடுத்தபடியாக பவுலின் ஊழியம் பெரியது. அதே போல் அவருடைய பாடுகளும் பெரியது, அவருடைய தியாகமும் பெரியது. அவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. 2 Timothy 2:9 பாருங்க, இந்த வசனத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக, சுவிசேஷத்தை சொல்வதற்காக பவுல் எந்த தவறும் செய்யலை, எந்த பாவமும் செய்யலை, சுவிசேஷத்தை தான் அறிவிக்க வராரு. ஆனால் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை, எப்படிப்பட்ட வேதனை பாருங்க, துன்பத்தை அனுபவிக்கிறார். ஆனால் தேவ வசனமும் கட்டப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி அந்த வசனத்தை குறித்து அவர் பேசுகிறார். சுவிசேஷங்களின் நிமித்தம் பாதகன் போல கட்டப்படுகிற நிலை கடந்து வரலாம். ஆனாலும் ஒரு ஊழியனை தேற்றுவது கட்டப்பட்டிருக்காத தேவ வசனம்தான். எங்கள் ஊழியத்தில் அநேக ஊழியர்கள் ஜெபிக்க வருவார்கள். அவர்களில் சிலர் சொல்வார்கள், ஊழியமே செய்ய முடியலை, ஊழியத்தில் பலவிதமான பாடுகள் உண்டு, தாங்க முடியல, கர்த்தர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் என்று தெரியல என்று கண்ணீரோடு புலம்புவார்கள். அவர்களிடத்தில் ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், ஊழியத்தில் உங்கள் எல்லைகளை தேவன் விசாலமாக்கப் போகிறார். உங்களையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைக்கப் போகிறார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சத்ருவின் தலையை நசுக்க எழும்ப நேரம் நெருங்கிவிட்டது. கலங்காதபடி காத்துருங்க. கலப்பையில் கையை வைத்த நீங்கள் பாடுகளுக்காக சோந்து போய் பின்மாற்றமாகிவிடக்கூடாது. கர்த்தர் பிடிக்கப் போகிறார். பொறுமையோடு காத்திருங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்புவோம். அருமையான தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அல்லது செய்ய நினைத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் லாபமோ நஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ வேதனையோ சாதனையோ எது வந்தாலும் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்காக? தேவநாம மகிமைப்பட சகிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிட்டிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சத்தமிடாதிருக்கிற ஆடு இல்லைங்களா, அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:7. எவ்வளவு உபத்திரவம் பாருங்கள், ஆனாலும் அதை சகித்ததால் தான் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோடு ஓடக்கூடுவோம் என்று எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தருக்காக ஓடுவோம். அது மட்டுமல்ல, இலக்கை நோக்கி ஓடுவோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்னாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 வசனத்தை தியானித்து ஓடுவோம். இந்த வார்த்தையின்படி இயேசு செய்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வோமா? தூசியை உதறிவிட்டு எழுந்திருப்போமா? கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஆமேன். உபத்திரவ குகையின் மகிமை.